ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி முறுக்கு சுடுறதை எப்படி தாங்க பார்க்க போகிறோம். அரிசி மாவில் தாங்க முறுக்கு சுட முடியுமா, வேறு எதுலேயும் முறுக்கு சுட முடியாதான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் வந்து முறுக்கு சுட போகிறோங்க. நம்ம இப்போ வந்து இட்லி சட்டி எடுத்துக்கலாங்க. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு காடா பீஸ் துணி, நம்ம இட்லி துணி இதிலே வந்து நான் வந்து ஒரு காக்கலாம் மாவாட்டம் எடுத்து வெள்ளை துணியில் சுற்றி நம்ம இதை வந்து ஆவி பிடிக்க போகிறோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி செடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஒரு கால் மணி நேரம் வந்து அந்த மாவை வந்து வேக வச்சிடலாங்க. கொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவு இட்லி செடியிலேருந்து எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த மாவை எடுத்து புட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதையும் அரைச்சி எடுத்து கொட்டிக்கலாங்க. கடல மாவையும் கோதுமை மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் கல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு, மிளகாத்தூள், சீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நீங்கள் சூடான எண்ணெயும் ஊற்றிக்கலாம், இல்லை சூடான எண்ணெய் வேண்டாம் நம்ம நார்மல் எண்ணெயை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா பிணைஞ்சிருச்சிங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா மாவை இணக்கமாக பிணைஞ்சி எடுத்துக்கங்க. இப்போ நாங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சு இப்போ முறுக்கு சுடுற புளியில் வந்து எண்ணெய் தடவி அப்போ தான் வந்து நல்லா மாவு வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக வரும். எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சிட்டோங்க அடுப்பில். நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. நாங்கள் சிங்கிள் இது தாங்க எடுத்திருக்கோம் முறுக்கு புளியிறது. கண்டி மாதிரி வச்சு நல்லா அழகாக ரவுண்டாக புளிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம முறுக்கு போட்டுடலாங்க. இது மாதிரி நாங்கள் செஞ்சு ஒரு வெள்ளை துணியில் வச்சு முறுக்கு புளிஞ்சு புளிஞ்சு வச்சுட்டோங்க பக்கத்தில். ஏன்னா எடுத்து போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு புளிஞ்சு வச்சிட்டோம். நல்லா செவந்து நல்லா முறுமுறுனு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம் முறுக்க. இப்போ பாருங்கள், நாங்கள் முறுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டோம். நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு, நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி முறுக்குனாவே நல்லா பொறுப்புன்னு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இது பண்ணணும், சே பண்ணணும், முக்கியமாக பண்ணணும், என்ன பண்ணணும்னா மாப்பிள்ளை அம்மா பண்ணி தாச்சும்.